திடீர் மரணங்கள் காரணம் என்ன? நேற்றுதான் அவரை பார்த்தேன், நன்றாக இருந்தாரே, இன்று எப்படி மரித்தார்? ஐயோ, நல்ல மனிதன் இப்படி அநியாயமாக விபத்தில் மரித்து போனாரே. அவருக்கு சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எப்படி மாரடைப்பால் மரித்தார்? ஐயோ, சின்ன வயதில் இப்படி அநியாயமாக மரித்து போனாரே. இப்படி திடீரென்று ஏற்படும் மரணங்களால் நாம் நிலை தடுமாறி போகிறோம். ஏன், ஏன், ஏன் என்ற கேள்விகள் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு விதமான மரண பயம் நம்மை ஆட்கொள்கிறது. எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தால் மிகவும் சோர்ந்து போகிறோம். ஒரு சிறு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இதற்கான உண்மையான காரியத்தை உணர்ந்து கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் பயங்கள் அகன்று போகும், ஒரு விதமான தைரியம் உங்களுக்குள் இறங்கும். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சீலோவாம் என்கிற இடத்தில் இருந்த மிகப்பெரிய கோபுரம் விழுந்து 18 பேர் அநியாயமாக மரித்து போனார்கள். அதில் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை பலர் இருந்தார்கள். ஆகையால் எல்லோர் மனதிலும் பல கேள்விகள். ஏன் இப்படி நடக்க வேண்டும்? அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஐயோ, இளம் வயதில் பலர் மரித்து போனார்களே என்று இருதயத்தில் கலங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கூறினார். அவர்கள் அனைவரும் பாவம் செய்ததால் இவ்வாறு மரித்து போனார்கள் என்று நினைக்கிறீர்களா? நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று பதில் கூறினார். உண்மை. இப்படி திடீர் மரணங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. இந்த உலகத்தில் பாருங்கள், சிறு சிறு காரியங்களுக்கு போட்டி, பொறாமை, பகை, பெருமை, ஈகோ, நான் பெரியவன், நீ பெரியவன், குடிபறிப்பது, போட்டு கொடுப்பது, பிறனை அழிக்க நினைப்பது என்று மனிதன் தான் வாழ, பிறரை எப்படி அழிக்க வேண்டும் அல்லது எப்பொழுது அவன் அழிவான் என்று மனிதனின் இருதயம் தீமையையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதை அறிந்தும் மனிதன் அதை சற்றும் சிந்திப்பதில்லை. அதனால்தான் வேதத்தில் மனிதனின் வாழ்க்கை பூவுக்கு ஒப்பாக குறிக்கப்பட்டிருக்கிறது. பூவை பாருங்கள், காலையில் பூக்கிறது, திடீரென்று காற்று அதன் மேல் வீசினவுடன் அது காணாமல் போகிறது. மாலையில் அது இருந்த இடம் கூட நமக்கு தெரிவதில்லை. இது உண்மை என்பதை ஒவ்வொரு மனிதனின் முடிவிலும் நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதன் மரிக்கும் போது அவனை அடக்கம் செய்ய எடுத்துக்கொண்டு போகிறார்கள், பூக்களை எல்லாம் சாலையில் இறைத்து கொண்டு போகிறார்கள். திரும்பி வரும்போது பாருங்கள், அந்த பூக்கள் எல்லோராலும் மிதிப்பட்டு அது இருந்த இடம் கூட அறியாமல் போகிறது. அப்படித்தான் மனித வாழ்க்கையும். இன்று பாருங்கள், ஒரு மனிதன் மரித்தால் அடுத்த 3வது நாளில் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினரை தவிர இந்த உலகம் அவனை மறந்து போகிறது. அது மாத்திரமல்ல, மனிதன் எதிலிருந்து உருவாக்கப்பட்டான் தெரியுமா? மண் என்று தமிழ் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் டஸ்ட், அதாவது மனிதனை தேவன் தூசியிலிருந்து உண்டாக்கினார் என்று கூறப்பட்டுள்ளது. சில வேளைகளில் சிலர் சொல்கிறார்கள் அல்லவா, நீ என் கால் தூசி என்று. நாம் எல்லோருமே கால் தூசிதான். ஆனால் இதை அநேக நேரங்களில் நாம் மறந்து போகிறோம். அதை உணர்த்துவதற்காகத்தான் தேவன் சில திடீர் மரணங்களை அனுமதிக்கிறார். தேவன் நீதியுள்ளவர். அவர்கள் பாதி வயதில் மரித்தாலும் தேவன் அதற்குரிய பிரதிபலனை கொடுத்து விடுவார். அவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம், நம்மை குறித்துதான் நாம் கவலைப்பட வேண்டும். ஐயோ, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் யாருக்காவது இந்த உலகத்தில் உபயோகமாக இருக்கிறேனா? கடவுளின் சொற்படி அல்லது மனசாட்சியின்படி நடக்கிறேனா? நான் என்று வாழாமல் நாம் என்று வாழ்கிறேனா என்று யோசித்து பார்ப்போம். நாளை என்பது நமக்கு நிச்சயமல்ல. இந்த நொடிதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் எப்படி உபயோகிக்கிறோம்? உண்மையாக, நேர்மையாக, நீதியாக, தூய்மையாக, குறிப்பாக தாழ்மையாக பிறருக்கு பிரயோஜனமாக வாழ்ந்தோம் என்றால் நமக்கு மரணத்தை குறித்து ஒரு பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. ஏன், அடுத்த வினாடி நமக்கு மரணம் வந்தாலும்
அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருந்தால் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வேன். ஒருவேளை நான் மரித்தால் நான் கடவுளோடு வாழ்வேன். இரண்டும் எனக்கு சந்தோஷமே. குறிப்பாக மரணமும் எனக்கு லாபமே. ஆகையால் நாம் கடந்த நொடி வரை எப்படி வாழ்ந்தோம் என்பதில் கவலை இல்லை. இந்த நொடியிலிருந்து தாழ்மையுடன் பிறருக்கு பிரயோஜனமாக வாழ தீர்மானிப்போம். நல்லவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தையே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:22. ஆமேன்.